திமுக ஆகா ஓஹோ அப்படின்லாம் கொண்டாடுறதுக்கு இங்கே ஒரு வழியும் இல்லை. நாங்கள் ஒன்றும் போய் இதில் போய் ஐயோ தோத்துட்டோமே அப்படின்னு நாங்கள் கவலைப்படுறதில்ல. இதை காட்டிலும் மோசமான தோல்வியும் பார்த்தவங்க, மிகப்பெரிய வெற்றியும் பார்த்தவங்க தான் அதிமுக தொண்டன் புரட்சியத்தில், எம்ஜிஆர் புரட்சியத்தில் அம்மாவுடைய தொண்டன். எனவே வெற்றி வந்தாலும் ஆடுவது கிடையாது, தோல்வி வந்தாலும் தோண்டு போவது இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தில் இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய 75வது பிறந்தநாள் பெருவிழாவை முன்னிட்டு பொதுக்கூட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கழகத்துடைய இடைக்கால பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார். எனவே இந்த நான்கு ஒரு தொகுதிக்கு ஒரு பொதுக்கூட்டம் என்ற அடிப்படையில் நான்கு தொகுதிக்கும் நான்கு பொதுக்கூட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த நான்கு பொதுக்கூட்டங்களையும் சிறப்பாக நடத்துவது குறித்து ஆலோசிப்பதற்கும் கழகத்தின் எதிர்கால நடவடிக்கை குறித்தும் ஆலோசிப்பதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, எங்களுடைய அவைத்தலைவர் தலைமையில் எங்களுடைய ஒருத்தர் சொல்றீங்க, யாரு கேட்கறது? நேற்றைய தினம் நடந்து வாக்கு எண்ணிக்கை முடிவு வந்து அறிவிக்கப்பட்டது. அதற்கான பதிலே எங்களுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார். அதுக்கு முதல்ல நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஈவிகேஸ் இளங்கோவன் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். ரங்கராஜ பாண்டேயுடைய நேர்முக பேட்டியில் ஒரு இடைத்தேர்தல் என்பது சமீப காலமாக அது பணநாயகம் தான் வென்றிருக்கு, ஜனநாயகம் வென்றதில்லை, அதில் ஆளுங்கட்சி தான் முறைகேடு பண்ணி வெற்றி பெறுவாங்கன்றது ஒரு எடுத்துக்காட்டாக அவர் சொல்லியிருக்கிறார். அவரை சொல்லுடைய இதுவே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரும் மாண்பு முதலமைச்சரும் அவருடைய அமைச்சர் சகாக்களும் எந்த அளவுக்கு பயந்திருக்கிறார் என்பது இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடந்த தேர்தல் ஒரு எடுத்துக்காட்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏறத்தாழ 28 நாட்கள் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் 24ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா 30 அமைச்சர்கள், வயது முதிர்ந்த அமைச்சர்கள் அண்ணன் ஏவா வேலு, அண்ணன் துரைமுருகன் கூட வந்துட்டு போயிட்டார். அது மட்டும் இல்லை, அவர் ஒட்டிய வயதுக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீடு வீடாக படியேறி ஓட்டு கேட்டு எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்குகின்ற வகையில் ஒரு கடினமான பணியை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்பது நாங்கள் தேர்தல் களத்தில் இருந்ததன் அடிப்படையில் எங்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, உடல்நலவு குறைவாக இருக்கின்ற காந்தி கூட வேலூர் மாவட்ட அமைச்சர், கைத்தறித்துறை அமைச்சர் அவர்கள் கூட பாவம் அந்த உடல்நிலையை கூட பொருட்படுத்தாது 27 நாள் வந்து அப்பா அந்த ஈரோட்டு மக்களோடு புரண்டுறார். பட்டியலை அடைக்கிறது, காலையில் கொண்டு போய் மக்களை எல்லாம் பட்டியலை அடைக்கிறது, மதியானம் 1 மணிக்கு திறந்து விடுறது, திரும்ப 4 மணிக்கு பட்டியலை அடைக்கிறது, திரும்ப 9 மணிக்கு அனுப்புறது, இவங்களுக்கு வேண்டிய உணவு தண்ணீர் எல்லாம் ஸ்நாக்ஸு ஒரு தியேட்டர் மாதிரி ஒவ்வொரு கேரத்தால் 30 இடங்களில் இது மாதிரி ஒரு கூடகங்கள் அமைக்கப்பட்டு கூடாரங்கள் அமைக்கப்பட்டு அலுவலகங்கள் என்ற போர்வையில் நடத்தி மக்களை ஆடு மாடை அழைப்பதை போல அடைத்து பணத்தை கொடுத்து காலையில் 1000 ரூபா, மாலையில் 1000 ரூபா, ஒரு அமைச்சர் காலையில் 500 ரூபா, மாலையில் 500 ரூபா பிரியாணி, சனிக்கிழமை ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கோழிக்கறி வேணும்னா 2 கிலோ, மட்டன் தான் 1 கிலோ, அதுலேயும் பார் கணக்கு. திமுக விவரமான ஆட்களைப்பா, கோழிக்கறினா விலை கம்மியாக, மட்டன் தான் 1000 ரூபா, 700 ரூபா, 800 ரூபா ஆகும், அதனால் அது 1 கிலோ, இதுனா 2 கிலோ, இப்படியெல்லாம் கொடுத்து இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஒரு தமிழகத்திற்கான மினி பட்ஜெட்டுக்கு ஒதுக்குனா எவ்வளவு தொகை செலுத்த முடியுமோ, எவ்வளவு தொகை செலவழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு செலவு பண்ணி பணத்தை வாரி இறைத்து இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். இது ஒன்றும் சாதாரண வெற்றி என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இன்றைக்கி
முதலமைச்சர் புகழ்ந்து முதலமைச்சரே தன்னை புகழ்ந்து பேசுவதைப் போல, தன் அமைச்சரை அமைச்சரவை புகழ்ந்து பேசுவதைப் போல அங்கே கள நிலவரம் அப்படி அல்ல. அப்படி இருந்தால் யாரோ ஒருத்தரை இவிகேஸ் இளங்கவும் இல்லை, யாரோ ஒருத்தரை நிப்பாட்டியிருக்கலாம்ல, திமுகவே கூட நிப்பாட்டியிருக்கலாம்ல, ஏன் பயந்து கொண்டு இவிகேஸ் இளங்கோனை நிறுத்தணும் என்ன என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம். இந்த நாட்டில் என்ன ஜனநாயகம் இன்னைக்கு எவ்வளோ தூரம் மோசமாக இருக்கிறது என்பதற்கு திமுகவுடைய ஆட்சி ஒரு எடுத்துக்காட்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த அதிகார துஷ்பிரயோகம் மட்டுமல்ல, ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த தேர்தலில் தேர்தல் ஆணையம் கண்ணை மூடி கொண்டு விட்டது. தேர்தல் ஆணையம் ஒன்று இருக்கா என்பதே தெரியல. அங்கே மாவட்ட தேர்தல் அலுவலர் இருந்தாரா அதுவும் தெரியல. மாவட்ட அந்த எலெக்ஷன் நடத்துகிறவர் இருக்கிறாரா, மாவட்ட ஆட்சித்தலைவரே வரல. ஓட்டு போடுற அன்றைக்கி தான் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை நான் கூட பார்த்தேன். ஓட்டு போடுற அன்றைக்கி தான் அவரும் அவர் மனைவியும் வந்தாங்க. இது மாதிரி ஒரு மோசடியான தேர்தலை நடத்தி விட்டு இன்றைக்கி எது மாதிரியும் இல்லாமல் புது மாதிரி ஒரு தேர்தல், ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல், இதுவரை திமுகவுக்கு இருந்த பெருமை திருமங்கலம் ஃபார்முலா, அதையெல்லாம் முறியடித்து இன்றைக்கி ஈரோடு கிழக்கு தொகுதி ஃபார்முலா என்ற ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி வெற்றி பெற்று விட்டு, நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்வதும், எங்களுடைய இடைக்கால பொதுச் செயலாளரை நாலாந்தர பேச்சாளர் என்று சொல்வது வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா நம்ம முதலமைச்சரே ஒரு எடுத்துக்காட்டு. முதலமைச்சரே வந்து ஓட்டு கேட்கும்போது ஒரு நாள் வந்தார், நடந்து வந்தார், காரில் வந்தார், வேனில் வந்தார், இப்படி வந்துட்டு பேசும்போது என்ன சொன்னார்னா, அதிமுக ஆட்சி நடக்குது அப்படின்றார். திமுக ஆட்சிக்கு தலைமை தாங்குறவரே அதிமுக ஆட்சின்றார். அப்போ எவ்வளவு தூரம் அதிமுக ஆட்சியை பார்த்து பயந்துருக்கிறார் நம்ம முதல்வர் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த தேர்தலில் சொல்லுகிறீனுடைய ரகசியம் வேற ஒன்றும் வெற்றி இல்லை. திமுக ஆகா ஊகோ அப்படின்னா கொண்டாடுறதுக்கு இங்கே ஒரு வழியும் இல்லை. நாங்கள் ஒன்றும் போய் இதில் போய் ஐயோ தோத்துட்டோமே அப்படின்னு நாங்கள் கவலைப்படுறதில்ல. இதை காட்டிலும் மோசமான தோல்வியும் பார்த்தவங்க, மிகப்பெரிய வெற்றியும் பார்த்தவங்க தான் அதிமுக தொண்டன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டன். எனவே வெற்றி வந்தாலும் ஆடுவது கிடையாது, தோல்வி வந்தாலும் தோண்டு போவது இல்லை. உங்களுடைய இதுக்கே வச்சு விட்டுறேனே, நீங்கள் கேட்குறீங்க. தேர்தல் ஆணையம் என்பது மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எனவே தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையத்தை வழி நடத்துகிற மத்திய அரசு அதுக்கு துணை போயிருக்கான்னு நீங்கள் கேட்குறீங்க. அது உங்களுடைய என்ன சொல்கிறீங்களோ உங்களுடைய பார்வைக்கு அதை விட்டு விடுறோம். அங்கே நடவடிக்கை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. சொல்லுவாங்கள்ல, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழு, ஆனால் நீ செய்கிறதெல்லாம் செஞ்சுக்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் ஒரே ஒரு நாள், அது நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் முன்னாள் அமைச்சர் சிவிஎஸ் அவர்கள், அவரும் அவர் தலைமையில் இருந்த வழக்கறிஞர் குழுவும் கொண்டு போய் மனு கொடுத்ததன் அடிப்படையில், புகார் மனு கொடுத்த அடிப்படையில் ஒரு நாள் நடவடிக்கை எடுத்தாங்க. 14 இடங்களில் வந்து சீல் வச்சாங்க. அது எங்களையும் பேருக்கு, எங்கள் 4 இடத்தையும் அவங்க 10 இடங்களையும் சீல் சீல் வச்ச ஒரு மணி நேரத்தில் எதிர்த்தாப்பில் என்ன சக்தி எதிர்த்தாப்பில் போய் எதிர்த்தாப்பில் போட்டாங்க, கூட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இந்த தேர்தல் ஆணையம்? நான் பகிரமாக குற்றம் சாட்டுறேன், தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க திமுகவுக்கு, திமுகவுடைய வெற்றிக்காக, இவிகேஸ் இளங்கோவனுக்காக துணை போனது என்பதை நான் இந்த நேரத்தில் வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்கள் சொல்லிடுறீங்க, வாய்ப்பு இருக்கா? இது வந்து அவர் பத்திரிகையின் மூலமாக, உங்கள் ஊடகங்கள் மூலமாக சொல்லியிருக்காரு. இன்னும் முறையாக எங்களுடைய இடைக்கால பொதுச் செயலாட்டம் அவர் சொன்னார்னா, அவர் இடைக்கால பொதுச் செயலாளர் பார்த்து இந்த கட்சி எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும், அவர்கிட்ட சொன்னா தெரியும் நடவடிக்கை எடுப்பார். நான் சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுப்பா, நான் சொல்லிட்டானே நீ புரிஞ்சுக்க. எங்க இடைக்கால பொதுச் செயலாளர் எல்லாவரையும் அவர் செய்வார் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம், முழு அதிகாரம் கொடுத்துருக்கோம். அவங்ககிட்ட பேசி ஏற்கனவே எங்க அம்மா எப்படி பொதுச் செயலாளராக இருக்கும்போது பிரிந்து சென்றவங்கலாம் அம்மாவிட்ட பேசி அதுக்கான குழு அமைக்கப்பட்டு எல்லாரும் எப்படி வந்து சேர்ந்தாங்களோ, எங்க அம்மாவிட்ட பேசி சேர்ந்தாங்களோ, அது மாதிரி எங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட பேசி அதுக்கான நடவடிக்கை எடுப்பதில் எங்களுக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்லை. முடிஞ்சதா? அடுத்த வந்து பிரதமர் சந்திச்சு வந்திருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை வந்து 2024 வந்து பிஜேபி தோல்வியே இல்லை, நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கோம், நீ தோல்வியே இல்லை, எல்லாமே அடைச்சி வச்சுக்கிட்டு இப்போ இருந்தால் இப்போ எங்கள் மாவட்ட அலுவலகத்தில் இந்த பாருங்கள் கூட்டத்தை பின்னால் பாருப்பா, நேற்று தோல்வி அறிவிக்கப்பட்டிருக்கு, இன்னைக்கு ஆர்ப்பரித்து வந்திருக்கிறாங்க கழக நிர்வாகிகள், பெண்கள் வந்திருக்காங்க, இது சான்று போதாதா? நேற்று தோல்வி, நீ எல்லா பத்திரிகைகளாம் பேசுறீங்க, இன்னைக்கு பாருங்க ஆர்ப்பரித்து வந்திருக்காங்க,
இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி சொல்லி இன்னைக்கு சாயங்காலம் கூட்டம் இருக்குப்பா வாங்கன்னு சொன்னோன்னே பெண்களும் ஆண்களும் இங்கே ஆர்ப்பரித்து நிர்வாகிகள் வந்திருக்காங்க. நாங்கள் எங்கள் தோல்வியை குறித்து நாங்கள் என்ன பரிசு, நாங்கள் வெற்றி வாய்ப்பை தவற விட்டுருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. எங்களுக்காக பாடுபட்ட தோழமை கட்சிகளையும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம். எங்களுக்காக ஒத்துழைப்பு அத்தனை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டு எங்கள் பொதுச் செயலாளர் நன்றி சொல்லிட்டார். உச்சிரியப்படுறதுக்கே ஒன்றும் இல்லைங்க. திமுகவை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நிலையானது இல்லை, கொள்கை கிடையாது. பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைத்து 98 கூட்டணி அமைத்து முரசொலி மாறன் இருந்தார் தெரியுமில்ல, சன் டிவியுடைய இப்போ எம்டி இருக்காங்கல்ல, கலாநிதி மாறன், தயாநிதி மாறன், தெரியுமா தெரியாது அப்பா? அவங்களுடைய அப்பா, அவங்க அப்பா கடைசி வரைக்கும் அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் கடைசி வரைக்கும் கேபினட் அமைச்சராக இருந்தார். கேபினட் அமைச்சராக இருந்தார் மத்தியில். அப்படி இருந்தவர் அவர் இறக்கும் வரைக்கும் அந்த மந்திரி சபையை வந்து பாரதிய ஜனதா பிஜேபியினுடைய தலைமையிலான அன்னைக்கு இருந்த கூட்டணி அரசு, நம்ம வாஜ்பாய் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவரை வந்து அமைச்சராகவே வச்சுருந்தாங்க. கடைசியில் அந்த நடந்த 2000 அந்த தேர்தலில் காங்கிரஸோடு கொண்டு அந்த விசுவாசம், நம்பிக்கை, நாணயம் என்பது சொல்லுவாங்கள்ல, அது திமுகவுக்கு கிடையாது. இன்றைக்கி காங்கிரஸை தோளில் தூக்கி ஆடுறாங்க, நாளைக்கு ஏன் பாரதிய ஜனதா தூக்கி ஆட மாட்டாங்க? இதே கூட்டணி அமைச்சரவை அமைக்கிறோம் வாங்க அப்படின்னா வராமையாக இருப்பாங்க. அதெல்லாம் திமுக சகலம், இதெல்லாம் சகசம்ப்பா. இதெல்லாம் தேர்தலில் இதெல்லாம் சகசம். இப்போ உதயநிதி போயிருக்கிறது வந்து சும்மா நாடகம். அது நாடகத்தில் ஒரு அரங்கம், அது நாடகத்தில் ஒரு காட்சின்னு வச்சுக்கோங்க. அவர் போய் பேசியிருக்காருன்னா அங்கே போய் என்ன சொன்னார், எங்கள் அப்பாவுக்கு ஒரு சூசமும் தெரியும், நீட்டு தேர்வே வந்தவுடன் ரத்து பண்ணுவார், ஆட்சி அமைந்தவுடன் நீட்டு தேர்வு ரத்து பண்ணுவோம் அப்படின்னு இவர் தான் சொன்னார். அந்த சூசகம் தெரியலையா அவருக்கு, இல்லை சூசகத்தை செயல்படுத்துறதுக்காக பிரதமர்கிட்ட போனாரா என்பதை அவர்கிட்ட தான் கேள்வி கேளுங்க, அவர்கிட்ட கேள்வி கேளுங்க. அவர் பதில் சொல்லுங்க. அதுக்கெல்லாம் அவர் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டா அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல பதில் சொல்லுங்க. வேற என்ன, வேற பதில் எதுவும் கேட்குறீங்களா? ஏற்கனவே நல்ல கேள்வி கேட்டிருக்காரு தம்பி. மதுரை மாவட்டத்தில் இருக்கிற 10 தொகுதியுடைய எம்எல்ஏக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் 10 கோரிக்கைகளை அந்த தொகுதியில் நிறைவேற்ற வேண்டிய கோரிக்கைகளை முதலமைச்சர் கேட்டு பெற்றிருக்கிறார். எங்கள் தொகுதியில் நிறைவேற்ற வேண்டிய தீர்க்கப்படாத பிரச்சனைகளை கோரிக்கையை எழுதி கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை நிறைவேற்றுவதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த நேரத்தில் உங்கள் மூலமாக கேட்டுக்கிறேன். அது மட்டுமல்ல, ஸ்மார்ட் சிட்டி பணிகள் 2022 முடியணும். அந்த பணிகள்லாம் இன்னும் முடிக்காமல் இருக்காங்க. அந்த ஸ்மார்ட் சிட்டி பணிகள்லாம் முடிக்கணும். எங்கள் அரசு ஒதுக்கிய நிதி, பாலம் கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதிகள்லாம் இன்னும் அந்த நிதியெல்லாம் முறையாக பயன்படுத்தலை. பாலங்கள் வேலைகள், சாலை வேலைகள்லாம் ரொம்ப மெத்தனமாக நடக்கிறது. இதெல்லாம் விரைவுபடுத்தணும். மதுரை மக்களுக்கு 24 மணி நேரமும் தங்கு தடையின்றி குடிநீர் கிடைப்பதற்கு, வீட்டில் குழா, வீட்டில் இனிமேல் வெளியே வர வேண்டியதில்லை, தெருவுக்கே மக்கள் வர வேண்டியதில்லை, வீட்டுக்குள்ளேயே குழாயை திறந்தால் தண்ணி 24 மணி நேரமும் வருடம் முழுவதும் கிடைப்பதற்கு அதிமுக அரசு மாண்புமிகு எடப்பாடியார் மலிவகை செய்து 1296 கோடியில் அந்த திட்டம் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வந்தது, நடைமுறைப்படுத்த வந்தது. அது 2023 நிறைவேற்ற வேணும். அதையும் நம்முடைய முதலமைச்சர் நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் ஏற்கனவே எழுதி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நிறைவேற்றணும். மதுரையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது, அதுக்கான உயர்மட்ட பாலங்கள்லாம் இன்னும் இப்போ அவங்க எங்கள் ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் இன்னும் இந்த ஆட்சியில் என்ன செயல்படுத்தாமல் இருக்குது, எனவே அதையெல்லாம் செயல்படுத்தணும் கேட்டுக்கிறேன். இன்னும் மதுரை மக்களுக்கு அடிப்படை தேவைகளை நிறைவேற்றணும். அதே நேரத்தில் டிஎம் சவுந்தரராஜனுக்கு வந்து நாங்கள் நினைவு மண்டபம் கேட்டிருந்தோம், நான் கேட்டிருந்தேன் சட்டமன்றத்தில். அதை நிறைவேற்றுவதாக அரசு உறுதியளித்தது, அதை நிறைவேற்ற போகிறதாக சொல்கிறார்கள். அதே நேரத்தில் அதுக்கு போன ஆண்டு சென்ற ஆண்டு வந்து நம்முடைய மாரியம்மன் தெப்பக்குளத்தில் ஒரு லேசர் ஷோ நடத்தணும், மதுரை மக்களுக்கு பொழுதுபோக்கான இடம் இல்லை, எனவே அந்த தெப்பக்குளத்தில் இது மாதிரி இந்தியாவில் இருக்கிற பல தெப்பக்குளங்களில் இந்த லேசர் ஷோ நடக்கிறது, எனவே அந்த லேசர் ஷோ நடத்தணும்னு சொன்னேன். அன்னைக்கு சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்த நம்முடைய டாக்டர் மாண்புமிகு அமைச்சர் நம்முடைய மதிவாணன் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். எனவே அதுவும் செயல்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன்.